ஒரு குழந்தை பிறந்தா நிறைய கிஃப்ட்ஸ் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு நிறுவனம் வந்து ஒரு குழந்தைக்கு வந்துட்டு வித்தியாசமான ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன கிஃப்ட் அப்படின்னா, வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தை தங்களுடைய நிறுவனத்தினுடைய ஃப்ளைட்டில் வந்து எங்கே வேணாலும் பயணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத அந்த நிறுவனம் கொடுத்த பரிசு. எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எதற்காக அப்படின்னா வந்துட்டு தமாம் அப்படிங்கிற சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவில் இருக்க கொச்சினுக்கு அந்த ஃப்ளைட் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அப்படி ட்ராவல் ஆகிட்டுருக்கும் போது வந்து கரெக்டாக கடல் மட்டத்துக்கு 35,000 அடி மேலே வந்து அந்த ஃப்ளைட் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கும் போது அங்கே இருக்க பேசஞ்சரான ஒரு லேடிக்கு வந்துட்டு டெலிவரி பெயின் வந்துடுது. அங்கே இருக்க கேபின் க்ரூ எல்லாமே வந்து சேர்ந்து டெலிவரி பண்ணுறாங்க. அப்படி டெலிவரி பண்ணும்போது வந்து ஒரு ஃப்ளைட்டு வந்துட்டு பறந்துட்டுருக்கும் போதே வந்து இந்த பேபி வந்து பிறந்துடுது. அதுவும் இல்லாமல் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தோடைய இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட் பறந்துட்டுருக்கவே ட்ராவல் ஆகிட்டுருக்கும் போதே வந்து ஒரு குழந்தை பிறக்குறது. அதனால் அந்த நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த குழந்தைக்கு தான் வந்துட்டு வித்தியாசமான ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. தன்னோட வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தை வந்து எங்கே வேணாலும் பயணம் செஞ்சுக்கலாம் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்துடைய ஃப்ளைட்டில் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து அந்த குழந்தைக்கு வந்து இந்த வித்தியாசமான கிஃப்ட் வந்து கிடச்சிருச்சு. கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.